அதாவது வேலூர் மாவட்டத்தில் பார்த்தோம்னா தற்போது பிரபல நகைக்கடைகள் தற்போது கொள்ளை நடந்திருக்கிறது. அதாவது வேலூர்ல இருந்து காப்பாடி செல்லக்கூடிய சாலையானது பரபரப்பான சாலை. இந்த சாலையை அருகாமையில் இருக்கக்கூடியதான் இந்த ஜோ அல்காஸ் தனியார் நிறுவனத்தின் சொந்தமானது. இந்த ஜோ அல்காஸ் நிறுவனத்தில் தற்போது இன்று அதாவது பின்புறமாக சுழையிட்டு அந்த வழியாக சென்று அந்த ஜோஹல்காஸ் உள்ளே இருக்கக்கூடிய நகைகளை கொள்ளையடித்ததாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். இந்த அதாவது இந்த பகுதியில் எவ்வளவு தங்கங்கள் கொள்ளையடிக்கப்படுது இதுவரை காவல்துறையினர் தெரிவிக்கவில்லை. ஆனால் கிலோ கணக்கில் தற்போது தங்கங்கள் வந்து கொள்ளையடிக்கப்பட்டிருப்பதாக காவல்துறை மேற்கட்ட விசாரணை தெரிவிக்கப்பட்டிருக்கின்றனர். இந்த ஜோஹல்காஸ் நிறுவனமானது தற்போது இங்கு இருக்கக்கூடிய அதாவது அந்த பகுதியில் வந்து தற்போது டிஐஜி பாபு மற்றும் காவல் கண்காணிப்பாளர் ராஜேஷ் கண்ணன் ஆகியோர் வந்து நேரில் வந்து ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இந்த கொள்ளை சம்பவத்தில் யார் ஈடுபட்டிருப்பார்கள் என்று தற்போது வரை விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இந்த சாலையானது மிகவும் பரபரப்பாக இருக்கக்கூடிய சாலை. இந்த சாலையில் தற்போது இந்த சாலை அறியாமையில் இருக்கக்கூடிய இந்த நகைக்கடையில் தற்போது கொள்ளையர்கள் கைவரிசை காட்டியிருக்கின்றனர். இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் யார் என்று தற்போது வரை காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் வளவாயத்தை சார்ந்தவர்களாக இருப்பார்களா இல்லை இருப்பவர்கள் யாராவது இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருப்பார்களா என்று கோலத்தில் வந்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் காவல் கண்காணிப்பாளர் ராஜேஷ் கண்ணன் தரப்பில் தெரிவிப்பது என்னவென்றால் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை துரிதமாக செயல்பட்டு அவர்களை உடனடியாக கைது செய்வதான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கின்றனர். இது போன்ற செய்திகளை உண்மை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை நொடிப்பொழுதில் தெரிந்து கொள்ள நமது பயமறியான் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.